ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் பிரதமர் மோடி ஆய்வு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்து பார்வையிட்டார். ஹவாய் சர்வேக்ஷன் में प्रधानमंत्री को विस्तृत जानकारी दी गई. प्रधानमंत्री इस समय आपको दिख रहे हैं, जो ताजा तस्वीरें आई हैं केरल के வயநாடு. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதி இல்லை. மன்மோகன் சிங் அரசு தெளிவுபடுத்தியதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்துக்கு மத்திய அரசு விளக்கம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி காதர் பாட்சா தொடர்ந்த வழக்கில் நடவடிக்கை. சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் விடுதலை. போதிய ஆதாரம் இல்லை என கூறி விடுவித்தது திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம். சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன? அறிக்கை தாக்கல் செய்ய போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் இன்றுடன் ஓய்வு. புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை பல்கலைக்கழகத்தை வழிநடத்த நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு நியமனம். நெல்லை மாநகராட்சி மேயராக பதவியேற்றார் கிட்டு. தனக்கு பிடித்த முறையில் சைக்கிளில் சென்று பொறுப்பேற்றார். சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு. கார் பந்தயம் பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் என குற்றச்சாட்டு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி டெல்லி வருகை. வீரர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. இந்தியா தொடர்பான மிகப்பெரும் விவகாரத்தை விரைவில் வெளியிட உள்ளோம். ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் அதிரடி அறிவிப்பு. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.